ஸோ ஹாய் கேஸ் மேனேஜ் பண்ணி இப்போ பார்க்க போகிற படம் வந்து பிப்ளான் ட்ரீ இந்த கதையை வரை என்ன அப்படின்னா எட் அனதர் மைல் ஸ்டோன் ஃப்ரம் மலையாளம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாமா இல்லை அப்புடின்னா ஒரு டெடிக்கேஷன் சொல்லலாமா டீமுக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகே கதைக்குள்ளே போயிடலாம் வேகமாக சொல்லி முடிச்சிடறாங்க ரொம்ப பண்ண மாட்டேன் பெண் குழந்தைகளை வந்து கள்ளிப்பாலுத்தி கொண்டுறாங்க அப்படி இப்படின்னு நம்ம இங்கே போக பட் ட்ரைபலில் காட்டுவாசிகளில் ஒரு பழங்குடியின மக்களில் வந்து என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது கல்ச்சர் இருக்குது இந்த மாதிரிலாம் இவங்க இது பாரம்பரியத்தை காப்பாற்றுறேன்னு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக பிப்லாண்ட்ரிங்கிற இடம் வந்து ராஜஸ்தான்ல இருக்குது ஸோ அங்கே வந்து எப்படின்னா ஒரு ஒரு பெண் குழந்தை வந்து மர வச்சு நடுறதுன்னு சொல்லிட்டு கொண்டாட அளவு பண்ணுவாங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு கிளியர் கட்டாக அங்கேயே ஸ்டே பண்ணி என்னென்ன கல்ச்சர் இப்போ நம்ம சித்திரை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க டிசம்பர் அப்படி சொல் ஜனவரி சித்திரத்துல ஏப்ரலில் வருதுன்னா அவங்க ஜூன் மாதம் படப்பிடிக்க போயிட்டாங்கன்னா அங்கேயே வெயிட் பண்ணி என்னென்ன கல்ச்சருக்காக வெயிட் பண்ணி அதில் ஷூட் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ டெடிகேஷன் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கதையில் சூப்பர் சூப்பர் இளமன்ஸாக இருக்கும் உங்களுக்கே நேரில் பத்தமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் எதனால் அப்படி சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டு ராஜஸ்தானில் ஒரு பையன் இருப்பான் கெவின் ஜேம்ஸ்ன்னு கிறிஸ்டின் பையனாக இருந்தாலும் அவங்க இதெல்லாம் உட்காந்து வெட்டி கதையாக இருக்கும்போது பேசிக்கிட்டு இருப்பான் நாய் குடிச்சு படுத்துகிறோம் வளரிகிட்டு இருக்கும் கேட்டோன்னே நான் அப்பெல்லாம் எழுதி வச்சது ஸோ அந்த ஞாபகம் இருக்கு ஸோ ரெண்டே பார்க்கும்போது அப்படியே அவன் சொன்ன விஷயத்த நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஓவரால் கதையும் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க உண்மையான செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இதே மாதிரி நல்ல அறிவு விலருந்து பாக்குறேன் அது வரைக்கும் பாய்